الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم على وجه أرلالنم நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குவோமாக. அருமை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், குறிப்பாக ஈதுல் ஃபித்ர் பெருநாள் அன்று இறைவனை கூலி பெறுவதற்காக வேண்டி குழுமியிருக்கிற அவனுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லா வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இஸ்லாமிய பெருநாட்கள் இரண்டில் ஈதுல் ஃபித்ர் என்கிற ஈகை திருநாளில் நாம் மீட்டிருக்கிறோம். கடந்த ஒரு மாத காலம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வால் உத்தரவிடப்பட்ட நோன்பை பகலிலே நோற்று இரவிலே வணக்கங்களிலே ஈடுபட்டு மாதம் முழுக்க தான தர்மங்கள் எல்லாம் செய்து முடித்து பரிபூர்ணமாக ஒரு மாதத்தை நிறைவேற்றிய பின்னால் இன்றைக்கு நாம் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் கூலி பெறும் நன்னோக்கில் கூடியிருக்கிறோம். பெருநாளைக்காக வேண்டி முஸ்லிம்கள் சந்தித்துக் கொள்வதும் கைலாகு கொடுப்பதும் ஆற தழுவிக் கொள்வதும் ஒருவரை ஒருவர் தகப்பதல்லாஹும் உங்களிடமிருந்தும் நம்மிடமிருந்தும் எல்லா வல்ல இறைவன் நம் நல்லவர்களை ஏற்பானாக என்று பரஸ்பரம் வாழ்த்து பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு நன்னாள். பொதுவாக முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் அருள் பெறுகிற நேரங்களில் எல்லாம் தங்களுக்குள்ளே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புகழ்பெற்ற நாவிலே இருந்து வாழ்த்து பெற்ற நபித்தோழர்கள் உண்டு. நபித்தோழர்களும் கூட இறை அருளை பெற்றவர்களாக இருந்தால் அவ்வப்போது வாழ்த்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள். ஒரு சமயம் அல்லாஹ்விடமிருந்து ஒரு மூன்று நபித்தோழர்கள் விஷயத்தில் தபூக் போரிலே கலந்து கொள்ளாதவர்கள் தௌபாவினுடைய வாய்ப்பை பெற்ற போது இறைவன் அவர்களை மன்னித்து விட்டான் என்று ஆயத்து இறங்கிய போது சஹாபாக்கள் எல்லாம் போய் வாழ்த்து சொன்னார்கள். சஹாபாக்களில் யாராவது ஒருவர் இறையருள் பெற்றவராக இருந்தாலும் அவருக்கு உடனடியாக வாழ்த்து கூறுவார்கள். அந்த வரிசையிலேதான் ஒரு மாதம் முழுக்க அமல் செய்து முடித்த மக்களுக்கு பரஸ்பரம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிற நன்னாள். உலகத்திலே இருக்கிற எல்லா பண்டிகைகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவைகளெல்லாம் ஆடல் பாடல் கொண்டாட்டம் கேளி கூத்து என்கிற அடிப்படையில் எல்லாம் உலகத்தில் கொண்டாட்டங்கள் இருக்கிறது. அர்த்தமுள்ள பெருநாட்களை கொண்டிருப்பது என்பது நாம் மட்டும்தான். நாம் பெற்ற பெரும் பாக்கியம் அது. எத்தனையோ பேர் பட்டிகைகளின் பெயராலே காசை சாம்பலாக்குவதை பார்க்கிறோம். மெழுகுவர்த்தியிலே பண்டிகைகளின் காசெல்லாம் உருகி போவதை பார்க்கிறோம். வெறுமனே இரவு முழுக்க குடித்து விட்டு கும்மாளம் அடிப்பதை பண்டிகை என்று சொல்பவர்களை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய பெருநாட்கள் அமைதியோடு அதிகாலை தொழுகையிலே தொடங்கும், ஏழைகளுக்கு ஃபித்ராவை கொடுத்து விட்டு
விட்டு ஈத்காவை நோக்கி, பெருநாள் தொழுகையை நோக்கி, தொழுமிடத்தை நோக்கி வருவோம். அமைதியாக தொழுது முடித்து விட்டு கூடியிருக்கிற முஸ்லிம்களில் எல்லாம் ஆற தழுவி விட்டு இருக்கிற உடன்பிறப்புகள் சொந்த பந்தங்களை அரவணைக்க புறப்படுவோம் அல்லவா? இப்படி ஒரு அர்த்த புஷ்டி உள்ள பெருநாளை உலகத்திலே நம்மை தவிர யாரும் கொண்டாடுவதில்லை. இந்த பெருநாளைக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு என்றாலும் நாலு பெயர்கள் முக்கியமானவை. நான்கு பெயர்கள். முதலிலே இந்த பெருநாளைக்கு யவ்முல் ஜஜா என்று பெயர், கூலி பெறும் நாள். ஆம், மலக்குகள் அவர்கள் மலக்குகளிடம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஈத்காவை நோக்கி போகிற பெரும் கூட்டத்தை காட்டி, இதோ என் அடியார்கள் ஒரு மாதம் நோட்பு நோற்று விட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றும், என்னுடைய கிருபை வேண்டும் என்றும், நரகத்திலே இருந்து விடுதலை வேண்டும் என்றும் கேட்டு போராடுகிறார்கள். சென்று கொண்டிருக்கிற இந்த மக்களை கதகபர்த்துலகும், நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் அறிவிப்பு செய்கிற நாள் இது. மலக்குகளிடம் நம்மை காட்டி பெருமிதைப்படுகிற இந்த நாளை கூலி பெறும் நாள் யவ்முல் ஜஜா என்று சொல்லுகிறோம். இரண்டாவது பெயர், இந்த நாளைக்கான பெயர் யவ்முல் ஃபர்ஹா. இது மகிழ்ச்சி திருநாள். வரட்டு சித்தாந்தமாக சிரிக்க கூட கூடாது என்றிருக்கிற அது போன்ற வரட்டுத்தனமான மார்க்கம் இல்லை இஸ்லாம். இங்கே மகிழ்ச்சிக்கும் இடம் உண்டு என்று காட்டித் தருவதற்காகத்தான் இது சந்தோஷ நாளாகவே கொண்டாடப்படுகிறது. நாம் அறிந்திருக்கலாம், சிறுமிகள் எல்லாம் ஈது பெருநாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருக்கிற போது பெருநாளை கொண்டாடுகிற நோக்கில் அவர்கள் தஃப்பை கையிலே வைத்துக் கொண்டு, தாளமிடும் தஃப்பை கையிலே வைத்துக் கொண்டு கவிதை படித்து பாட்டு பாடுவார்கள். இதை ஒரு ஒழுக்கு கேடாக குறைவாக கருதி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சிறுமிகளை அதட்ட முற்பட்ட போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தஹுமா யா அபூபக்கர், அபூபக்கரே அந்த ரெண்டு சிறுமிகளையும் விடுங்கள், பாட்டு பாடி மகிழட்டும். இன்னலி குல்லி கௌமின் ஈதன், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு ஈது பெருநாள் உண்டு. வஹாதா ஈதுனா, இது நம்முடைய ஈது பெருநாள். மகிழ்ச்சிக்கு இங்கே பஞ்சம் இல்லை. வல்தஅலமல் யஹூது, யூதர்களுக்கும் தெரியட்டும், அன்ன ஃபீ தீனினா ஃபுஸஹத், இங்கே நம்முடைய மார்க்கத்திலும் இப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்கெல்லாம் இடம் உண்டு என்று எல்லாரும் புரியட்டும். எனவே வரட்டுத்தனமாக ஆன்மீக பிடி என்ற அடிப்படையில் வாயிலே சிரிப்பில்லாமல், நெஞ்சிலே ஈரமில்லாமல் இருக்கிற, மகிழ்ச்சிக்கு வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு பண்டிகை இங்கே அப்படி இல்லை. இந்த நாள் சந்தோஷ திருநாளாகவே கொண்டாடப்படுகிறது. ஹதீஸுகளில் ஆதாரபூர்வமாக நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிற நபிமொழி அது, ஈது பெருநாள் என்று மத்தியானம் மைதானத்திலே விளையாடுகிற விளையாட்டு வீரர்களை குடும்பத்தோடு நின்று நாயகம் ரசித்திருக்கிறார்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஈது பெருநாள் போன்றவற்றில் முஸ்லிம் வாலிபர்கள் மைதானங்களிலே விளையாடுவதும், அவர்களாக தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும், வீட்டின் வாசற்படியிலே நிற்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வலது தோள் புஜத்தில் தங்களின் தாடையை வைத்த வண்ணம் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விளையாட்டை பார்த்து ரசித்ததாகவெல்லாம் வரலாறுகள் வருவதால் தான் இந்த நாள் யவ்முல் ஃபர்ஹா, இது மகிழ்ச்சி திருநாள் என்கிற பெயர் பெறுகிறது. இந்த நாளை கண்டிருக்கிற மூணாவது பெயர் யவ்முல் ஃபுகரா. நமது பண்டிகையை பற்றி முதலில் அதன் தாற்பயம் நமக்கு புரிய வேண்டும். யவ்முல் ஃபுகரா, உலகத்திலேயே யாரும் தங்களுடைய பெருநாளை ஏழைகளின் நாள் என்று பண்டிகையை வைத்ததில்லை. இஸ்லாம் மட்டும்தான் வைத்திருக்கிறது. இதோ இன்றைய பெருநாளைக்கு நீங்கள் பெருநாளின் தொழுகைக்கு வரும் முன்னாலேயே ஏழைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் இங்கே வர வேண்டும் என்பது உலகத்தின் எந்த விதத்து மதத்தில் இப்படி பார்க்க முடியும்? அதே ஹஜ்ஜு பெருநாள் என்றால் மூன்று பங்கு இறைச்சி வைத்து, ஒன்றை தனக்கு, ஒன்றை தன் சொந்தத்திற்கு, இன்னொன்றை ஏழைகளுக்கு. எனவேதான் இஸ்லாத்தினுடைய இரண்டு பெருநாட்களுமே யவ்முல் ஃபுகரா, இது ஏழைகளின் திருநாள் என்று போற்றப்படுகிறது. அநேகமாய் உலக சமயங்களில் பண்டிகையை ஏழைகளுக்கு சொந்தமாக்கி அதை ஏழைகளின் திருநாள் என்று வைத்தது நிச்சயமாக நம்முடைய சத்தியமாக மட்டும்தான். இந்த
இந்த நாளைக்கென்று இருக்கக்கூடிய இந்த பெயர்களுடைய வரிசையில் முதலில் கூலி பெறும் நாள், இரண்டாவது மகிழ்ச்சி திருநாள், மூன்றாவது ஏழைகளின் நாள், நாலாவது யௌமுஸ்ஸிலா. இது உறவுகளை பேணும் நாள். எந்த உறவுகளை? பக்கத்து வீட்டை மட்டுமல்ல, நம்முடைய உடல் பிறந்தவர்களை மட்டுமல்ல, எல்லாரையும் அரவணைத்து உறவுகளை எல்லாம் பெருக்குகிற, உறவுகளை வலுப்படுத்துகிற திருநாள். இன்றைய தினம் ஈது தொழுகை முடித்த கையோடு பாரம்பரியமாக முஸ்லிம்கள் வாழ்கிற உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் ஊர்களிலும் தொழுகை முடிந்த கையோடு தாய் தந்தையிடம் போவார்கள், சகோதர சகோதரிகளிடம் போவார்கள், தந்தையோடு பிறந்தவர்களை தாயோடு பிறந்தவர்களிடம் இப்படியெல்லாம் போய் அவர்களோடு அளவலாகி உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற நாள் என்பதால் தான் இந்த நாளைக்கு உறவுகளை போற்றும் திருநாள் என்று யௌமுஸ்ஸிலா என்று பெயர் உண்டு. இது வெறுமனே நம்முடைய பாரம்பரிய வழி சொந்தங்கள், திருமண வழி சொந்தங்கள் என்றெல்லாம் இருக்கிற சொந்தங்கள் மாத்திரமல்ல, அதையெல்லாம் தாண்டி உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஈமானிய சொந்தங்கள் என்கிற பட்டியலிலே வருகிறார்கள். நாமெல்லாம் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கலிமா சொன்ன அத்தனை பேருக்கும் ஒரு வகையில சொந்தம் உண்டு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். கலிமாவை சொல்லி இருக்கிற அத்தனை பேரும் ஈமானிய சொந்தங்கள். அந்த ஈமானிய சொந்தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது சிறந்த செயல்பாடு என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழர் ஒருவர் ஒரு பொழுதில் இப்படி கேட்டார், ஐயுல் அஹ்மாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, முஸ்லிம் செயல்படக்கூடிய ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் சிறந்ததாக எதை பார்க்கிறீர்கள்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழா தொடுத்த அந்த தோழருக்கு மூன்று பதில் சொன்னார்கள். ஒன்று, அன் துதுகில சுரூர அலல் முஸ்லிம், உன்னால் முடிந்தால் இன்னொரு முஸ்லிமின் மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டும். ஒன்று, அவன் பசியை நீ போக்க வேண்டும். இது இரண்டு, அவனுடைய குறையை நீ மறைக்க வேண்டும். இது மூன்று. ஒரு முஸ்லிம் தான் செயல்படுகிற அவனுடைய செயல்பாடுகளிலேயே ஆக சிறந்தது இந்த மூன்று தான். பிற முஸ்லிமுக்கு மகிழ்ச்சி கொடு, பிற முஸ்லிமின் பசியை போக்கு, பிற முஸ்லிமின் குறையை மறை. உலகத்திலே ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவத்தை மூன்றே வரிகளில் முடக்கி காட்டிவிட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் தான் பெருநாள் என்று கூடியிருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மனதிலேயும் அவர்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற வண்ணம் சந்தித்துக் கொள்வதும் வாழ்த்து சொல்லிக் கொள்வதும் தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், அல்லாஹ் நம்மிடமிருந்து எல்லா நல்ல செயல்களையும் ஏற்பானாக என்று ஆற தழுவிக் கொள்வதுமாக இங்கே ஒரு இணக்க சூழ்நிலையை ஏற்படுத்துகிறோம். உறவுகளை பேணுகிற நாள் என்கிற இந்த நாலாவது பெயரில் இன்னொன்றும் இங்கே அவசியமாய் கவனிக்கத்தக்கது. வெறுமனே முஸ்லிம்களுக்கு இடையிலே மட்டுமல்ல, நம்மோடு வாழுகிற பல சமயத்தவர்கள், குறிப்பாக நிறைய சமயத்தவர்கள் வீற்றிருக்கிற இந்திய சூழலில் நம்முடைய அக்கப்பக்கத்திலே இருக்கிற அடுத்த சமயத்தவர்களையும் கூட நாம் பெருநாளினுடைய மகிழ்ச்சியிலே அவர்களையும் பங்கெடுக்க செய்வதும், நம்முடைய உணவு இனிப்பு உள்ளிட்டவற்றில் அவர்களையும் பங்கெடுக்க செய்வதும் இதுவெல்லாம் இந்த மண்ணில் சமய நல்லிணக்கம் தழைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய செய்தியாகும். கால சூழ்நிலையில் இன்றைக்கு இது நம் மீது திணிக்கப்படுகிற கட்டாயம் என்று கூட சொல்லலாம். எனவே உறவுகளின் நாளில், கூலி பெறும் நாளில் ரப்பு நமக்கு கூலி கொடுப்பானாக. இரண்டாவதாக, மகிழ்ச்சிக்குரிய நாளில் ரப்பு நம அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவானாக. யௌமுல் ஃபுகரா என்கிற ஏழைகளின் நாளில் நம்முடைய தான தர்மங்களை அவர்களுக்கு வாரி வழங்க இறைவன் வழிவகை செய்வானாக. நான்காவதாக, உறவுகளை பேணும் நாள். உங்களுக்கு தெரியும், உறவுகளில் தாய் தந்தை வழி சொந்தங்கள், திருமண வழி சொந்தங்கள், அண்டை அயலார் சொந்தங்கள், ஈமானிய சொந்தங்கள், மனித குலம் முழுவதும் இருக்கிற மனித நேய சொந்தங்கள், அத்தனை பேரையும் அரவணைத்து பயணிப்பது முஸ்லிமின் கடமை. எல்லாம் வல்ல இறைவன் இந்த பெருநாளில் இத்தனை ஹைரு வரக்கத்துகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கடந்த ஒரு மாத காலம்
நாம் யார் யாரெல்லாம் நம்முடைய சக்திக்கு முடிந்த அளவு என்னென்ன அமல்களை எல்லாம் செய்திருக்கிறோமோ அந்த அமல்கள் அனைத்திற்கும் இறைவன் தன்னுடைய தயாரத்தன்மையால் பெரும் கூலியை தன் பேருபகாரமாக இறைவன் தந்துள்ளவனாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.